வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக காஜு கத்திரி தான் செய்ய போகிறோம். இது கடையில் வாங்கின டேஸ்ட்லே இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு முந்திரி எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். விட்டு விட்டுதே ஓட விடணும், ஸ்பீடாக ஓடக்கூடாது, அப்புறம் கட்டியாயிரும். விட்டு விட்டு ஓடுற இந்த பல்ஸில் தான் அரைக்கணும். நம்ம அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சிங்க, விட்டு விட்டு ஓட விட நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கு பாருங்க. ஸ்பீடாக ஓட விட்டோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடும். இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு சரிச்சு எடுத்துக்கிட்டால் கட்டி இருந்தாலும் மேலே நின்றும் பாருங்க. ஒன்று அரைவிடணும்னா மேலே நின்றுக்கும் பாருங்க. அதுக்கு தான் சளிக்க சொல்றது. இந்த மாதிரி அடி கனமான கடாய் எடுத்துங்க. இதில் 1/4 கப்பு சக்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கம்பி பாதம் வந்தால் போதும். சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்குது, நான் கம்பி பதம் வரல, நான் கம்பி பதம் வந்துருச்சு பார்க்கலாம். 1 கம்பி வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? நான் முந்திரி பவுடரை கொட்டிக்கலாம். அதில் கைவிடாமல் கலரணும், நல்லா ஸ்மூத் பேஸ்டாக வந்துருச்சு பாருங்க. கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இந்த டயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த முந்திரி பருப்புக்கு ரொம்ப செல்லாத நெய்யில 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுக்கலாம். போட்டுக்க நல்லா கலர். காஜு கத்திரி ரெடி ஆயிடுச்சு. கடாயில ஒட்டல பாருங்க, இந்த மாதிரி தள்ளும் போது ஒட்டக்கூடாது. நம்ம நெய் தடவி வச்சு இந்த பட்டர் ஷீட்ல கொட்டிக்கலாம். சூடா இருக்கும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டணில் போட்டு நல்லா கசிஞ்சு எடுத்துக்கலாம். உடனே கட்டியெல்லாம் இருக்காது. சூடு கொட்ட முடியலன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல போட்டுக்கலாம். கடையில் வாங்கின மாதிரியே இருக்கு பாருங்க, நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய காஜு கத்திரியை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.